முயற்சிகளும் விழுந்தன. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான கொண்டக்கடலை வடை வந்து எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை சன்னா வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்து கருப்பு கலர் சன்னா வந்து ஒரு 100 எடுத்துக்கோங்க. அடுத்து இது வந்து காராமணி, இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு, பூண்டு வந்து ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து அவங்கவுங்களுக்கு காரத்து தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் நல்லா இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த வடையை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஏற்கனவே இதை வந்து வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் அந்த காராமணி இது எல்லாத்தையும் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அடுத்தது வந்து இதை வேக வச்சுக்கலாம் குக்கரில். நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்கள். நம்ம இது கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு மூடியை போட்டு மூடிக்கிட்டு இதை வந்து ஒரு 6 விசில் நம்ம விடணும். இந்த விசில் வந்து 6 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். விசில் நம்ம சுண்டல் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை விசில் நல்லா அடங்கிருச்சு, ஆவியெல்லாம் எடுத்துட்டு இப்போ இது மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா ஒட்ட வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் நான் போடணும். அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம முதல் கொண்டக்கடை வடைக்கு வந்து எடுத்து வச்சுருந்த இந்த மிளகாய் வத்தலை வந்து இதில் போட்டுக்கோங்க முதல் மிக்சியில். அடுத்தது இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு, இது பார்த்துக்கிட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து முதல் வந்து இது மூடி போட்டு போட்டு இதை ஒரு ட்ரையாக ஒரு அடி அடிச்சுக்கோங்க மிக்சியில். இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு முதல் அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த நம்ம சுண்டல் வந்து நான் நல்லா ஆற வச்சுட்டேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு மிக்சியில் அரைச்சிக்குவோம். தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை வந்து நல்லா எண்ணெய் குடிக்காமல் நமக்கு வரும். இந்த அளவுக்கு போதும். இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நம்ம இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வடைக்கு வந்து எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். சுண்டல் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு அளவுக்கு குறை குறைன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் மசால் வடையெல்லாம் அரைப்பீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும் இது மாதிரி. அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம மாவு நல்லா பிணைஞ்சிட்டே பாருங்கள். இதில் கொஞ்சம் நான் எனக்கு வந்து ட்ரையாக இருந்துச்சு, உதிரி உதிரியாக இதாச்சு, அதனால் லேசாக கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்து இங்கே பாருங்கள் வடை வந்து இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி இப்படி தட்டுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை லேசாக தெளிச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வடையை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு போட்டுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டு ரெண்டு மூணுன்னு போட்டு எடுத்துக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வடை போட்டிருந்தோம், அதையெல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து மெதுவாக நம்ம எடுக்கணும் இந்த வடையை மட்டும். இந்த வடையில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெயில் போடுறப்ப கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஸ்பூனு கடல மாவு, 1 ஸ்பூனு அரிசி மாவு போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி மொறுமொறுன்னு வடை வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் நான் எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து எண்ணெயில் வந்து வடை மட்டும் உடஞ்சிச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரியே
கல்லமாவையும் அரிசி மாவையும் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்ம கொண்டக்கடலை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சத்தான கொண்டக்கடை வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டலாக நீங்கள் வெவச்சு குடிச்சிங்கன்னா இதை வந்து சுத்தமாக சாப்பிடாதுங்க. நீங்கள் இதே மாதிரி வடை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க. இது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.